வால்நட்டு புட்டு நம்ம வந்து எப்படி சாப்பிட்ணுங்கிறத இந்த பதிவில் வந்து பார்த்து நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா மூளைச்சோர்வுக்கு ஒரு உடனடி தீர்வையும் நிரந்தர தீர்வையும் இந்த வால்நட்டு கொடுக்கும். வால்நட்டு புட்டுன்னு சொல்லி இப்போ நிறையா கடைகளில் விற்றுக்கிட்டே இருக்காங்க, நிறையா வந்து எல்லோரும் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. வால்நட்டு புட்டை வந்து தனியாக வந்து அப்படியே அரைச்சி பாலில் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பாலில் கலந்து சாப்பிட்றாங்க. அது ஒரு விதமாக உடம்புக்கு வந்து சத்துக்களை கொடுக்கும். இதை முறையாக பயன்படுத்தினீங்கன்னா அற்புதமாக வந்து மூளை செயல்திறனை ரொம்ப ஊக்குவிக்கும். மூளை செயல்திறனுக்கு தேவையான அமில சுரப்பிகளை கொடுக்கறதுல இந்த வால்நட்டு புட்டுக்கு நம்பர் ஒன் இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து மூளைக்கு தேவையான அமில சுரப்பிகளை உடனடியாக கொடுக்கும். இதை வந்து இந்த அமில சுரப்பிகளை வந்து உடனடியாக நம்ம மூளையில் ரத்தத்து வழியாக தான் அந்த எசன்ஸ் போய் நமக்கு அமிலமாக மாறி கிடைக்கும். இப்போ இதை வேகப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு மூலிகையை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா இந்த வால்நட்டு புட்டு பயன்படுத்துறதுக்கு உண்டான முழு பயனும் கிடைக்கும். அதுக்கு என்ன மூலிகை தேவை அப்படின்னா, இப்போ நம்ம நாட்டு மருந்து கடைகளில் இப்போ காட்டுற அந்த மூலிகையை பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை போய் வாங்கி இந்த வால்நட்டு புட்டு கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் உடனடியாக கிடைக்கும். இது ஒரு அற்புதமான முறை. இதுக்கு தேவையான மூலிகை வந்து அரிசி திப்பிலி. இந்த அரிசி திப்பிலி வந்து ரத்தத்தை வந்து வேகமாக இயங்க வைக்கும், உடம்புக்கு வந்து கொஞ்சம் சூடுத்தன்மையை கொடுக்கும். என்ன கொழுப்பு பொருள்கள் எதை வந்து நம்ம சாப்பிட்றதுனாலும் அது கூட வந்து இந்த அரிசி திப்பிலி சேர்த்து பயன்படுத்தினோம்னா உடம்புல கொழுப்பு தங்காது, ரத்தமும் வந்து டென்சிட்டி கூடாது, ரத்தத்தோட அடர்த்தி தன்மை கூடாது. அதனால் வந்து கொழுப்பு தன்மையினால் இதய பிரச்சனை உள்ளவங்க, நுரையீரலில் சளி உள்ளவங்க யாருமே கொழுப்பு உணவுகள் இப்போ இந்த வால்நட்டு பாதாம் முந்திரி இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு தயங்குவாங்க. இந்த அரிசி திப்பிலியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த தயக்கமும் இருக்காது, சுவாசமும் நல்லா வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ரத்தமும் வேகமாக ஏறி இறங்கும். மூளைக்கு தேவையான அமிலத்தை கொடுக்கக்கூடிய இந்த வால்நட்டு புட்டு இந்த திப்பிலியோடு சேர்ந்து எடுக்கக்குள்ள செயல்திறன் மிக மிக வந்து அற்புதமாக இருக்கும். பெரியவங்களோட குழந்தைகளுக்கு மூளை செயல்திறனுக்கு இந்த வால்நட்டு புட்டையும் இந்த அரிசி திப்பிலியையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக அவங்களோட மூளை செயல்திறன் அற்புதமாக வந்து அவங்களுக்கு வெளிப்படும். அதுக்கு வந்து 50 கிராம் வந்து வால்நட்டு புட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு 5 கிராம் அரிசி திப்பிலி ரெண்டையும் நெய் விட்டு நல்லா பொன்வருவலாக வறுத்து மிக்சிலேயே அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சிங்க. பெரியவங்கன்னா ஒரு 2 கிராம் அளவுக்கு பாலில் கலந்து காலை மாலை 2 நேரமும் சாப்பிட்லாம். அருமையான தூக்கம் வரும் இரவில் வந்து உங்களுக்கு. மூளை செயல்திறனை ரொம்ப அதிகமாக வந்து கணினி யூஸ் பண்ணுறவங்க, கைபேசி யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து மூளைச்சோர்வு ஏற்படும். அந்த மாதிரி மூளைச்சோர்வு ஏற்படுற நேரங்களில் இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கனாலும் சரி, ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டிங்கனாலும் சரி, மூளையோட செயல்திறன் மிக மிக அற்புதமாக இருக்கும். இப்போ இதை நெய் விட்டு வறுத்து சின்னவங்களுக்கு ஒரு 1 கிராமும் பெரியவங்களுக்கு ஒரு 2 கிராம் அளவும் பாலில் சாப்பிட்டுட்டு வாங்க. தினையில் காலை மலையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூளையோட செயல்திறன் கேட்கவே வேணாம், அற்புதமாக இருக்கும். மூளையோட செயல்திறனுக்கு இந்த வால்நட்டு புட்டை திப்பிலி கூட சேர்த்து பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். நம்ம சித்தரகசியம் யூடியூப் சேனலாக தொடர்ந்து பாருங்கள்.